200 ரெஸ்டாரன்ட்ஸ், 130 ஷாப்ஸ், அதோட நம்ப முடியாத அளவுக்கு 180,000 ஃபேன்ஸுக்கான இட வசதி இங்க இருக்கு. சால்டன்ஸோட புது ஸ்டேடியத்துக்கு வரவேற்கிறேன். தி கோலாயத். அடுத்ததா இந்த மேட்சோட அருமையான கமெண்டரி டீமை பார்க்கலாம். தேங்க்ஸ் லீனா. இந்த கோலாயத் ஸ்டேடியம் மிகவும் பிரம்மாண்டமானது, தலை சிறந்தது. அதோட பயங்கரமா வெயில் அடிக்குது. நாம மட்டும் நகம இடத்துல இருந்திருந்தோம், தலை வெடிச்சிருக்கும். அடேங்கப்பா, அவ்வளவு சத்தமாவா இருக்கு. ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. எரிச்சல் அதிகமா இருக்கிற இந்த ஸ்டேடியம் ஹேண்டில் பண்ற திறமை நக்கமாவுக்கு தான் இருக்கு. உண்மைதான், நீக்கோவும் அவர் டீம் மேட்சும் கவனம் செலுத்துறதுல கில்லாடிங்க. உன்னால இந்த மேட்சை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறியா ஷேக்ஸ்? முடியுமே. அதோட நான் ஒரு புது மூவியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். செல்டன்ஸ் ஃபேன்ஸ் அதை பார்த்ததும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நோ ஷேக்ஸ், எல்லாம் இது எப்படி முடியுது? ஓ, நீ என்ன பண்ண போற ஸ்பென்சா? அவங்கள விட சத்தமா உங்களால சியர் பண்ண முடியுமா? நீ ஒரு சூப்பர் ரசிகங்கிட்ட பேசிட்டு இருக்க தம்பி, சவுண்ட் விடுறதுல நான் ஒரு சகலகலா வல்லவன். ஓ, இப்போ கோல் போஸ்ட் நெருங்கிட்டு இருக்காரு. ஷேக் ஃபேன்ஸ் பார்த்து இன்னும் சீர பண்ண சொல்லி கை காட்டுறாரு. ஆனா அது உண்மையிலே நடக்கும்னு நீ நினைக்கிறியா? இந்த சத்தத்தால காதல் அப்படி கொடைதுல மேம். ஏதாவது சொன்னியா? நீங்க அடங்க மாட்டீங்களா? இப்பவே ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்றேன் பாரு. என்ன நடக்குது? நாம நிறைய முன்னேற்பாடோட போறதுதான் நல்லது. ஹே மீகோ, அந்த மேட்ச்ல என்னதான் நடந்துச்சு? எல்லா வகையிலுமே நாங்க ரெடியா இருந்தோம், ஆனா அந்த சத்தம். என்ன சொல்ற ஃப்ரெண்ட்? இந்த மாதிரி பெரிய ஸ்டேடியம் எல்லாம் நீ நிறைய பாத்திருக்கியா? அத நேரடியா அனுபவிக்கிற வரைக்கும் உங்களால அத புரிஞ்சிக்க முடியாது. இது வரைக்கும் மீகோ இப்படி பயந்தனா பார்த்ததே இல்ல. சொல்ல போனா இப்பதான் பயப்படுறான். அதனால தான் சுல்தான்ஸ் ஃபேன்ஸ் சமாளிக்க நாம எக்ஸ்ட்ரா சில ஏற்பாடுகளை பண்ண போறோம். ப்ரொஃபசர், இதுவரைக்கும் பயிற்சியில நீங்க டம்பல்ஸ் தூக்கி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் டெசிபல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னது? புரியற மாதிரி சொல்றேன். டெசிபல்ஸ், வாட்ஸ், இந்த ரெண்டு வகையிலுமே சத்தத்தோட அளவை நாம அளவிடலாம். இறைச்சலோட இருக்கிற கிரௌடுக்கு முன்னாடி விளையாடும் போது இருக்கிற பெரிய சவால் தகவலை பரிமாறிக்கிறது. நீங்க பிச்சில இருக்கும் போது செய்கை மொழி மூலமாவே உங்களுக்குள்ள பேசிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா படிங்க. கண்டிப்பா கோச். ஒரு சாம்பிள் காட்டுற. உன் தலைமுடிய யாராவது கடிக்கிறாங்களா? நான் இது நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்கை மொழியில பேசி காட்டுறேன். நல்ல கவனமா கேளுங்க சூப்பர் ஃபேன்ஸ். இப்போ நம்மளோட இலக்கு இந்த கலாயத். 200 ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்கு, 130 ஷாப்ஸ் இருக்கு, மூவி தியேட்டர்ஸ், ஆர்கேஸ், ஐஸ்கிரீம்ஸ், ஸ்வெட்டிங் ஜூ. இவ்வளவு தடைகள் இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் இதை சமாளிக்க. சூப்பர் ஃபேன், சுல்தான்ஸ் கேமுக்கு இவங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இவங்களுக்கு சேர் அப் பண்றது எப்படின்னு மட்டும் கத்துக்கூட. ஷாப்பிங் பண்ணலாம் நீ சொல்லி கொடுக்க வேண்டாம். இங்க பாருங்க गाइस, இன்னைக்கு நாம எல்லாரும் புதுசா சில விஷயங்களை ட்ரை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வார்ம் அப். 1 2 3. ஓகே பாய்ஸ், ஹேண்ட் சிக்னல் நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்களா? சாரி, உங்கள்ல சில பேர் தான் அதை கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நடக்க போற கேம்ல உங்களுக்காக இன்னொரு சவாலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு. சத்தத்தை நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். கம் ஆன் கோச், அந்த ஃபேன்ஸால பெருசா என்ன பண்ணிட முடியும்? ஆட்டத்துல கண்ணு கருத்துமா இருக்கிற கடமை வீரர்கள் நாங்க. ஆமா, இப்ப நாம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? என்னோட கால்குலேஷன் படி பார்த்தோம்னா இந்த லெவல் தான் கோலையத்தோட பெர்ஃபெக்ட் சிமுலேஷனா இருக்க முடியும். இது உன்னோட புது மூவா? கோலாயத் மாதிரி வெளிநாட்டு ஸ்டேடியம் நெருக்கும் போது புது டெக்னிக்ஸ் ட்ரை பண்றதுல தப்பே இல்ல கோச். அது உண்மையான டெஸ்ட் பண்ணிடுவோம்.
கேட்டீங்க, இந்த சத்தத்தை கேட்டு சாண்ட்ரா தூங்கிட்டா. மறுபடியும் ஆரம்பிக்கலாம். இந்த தடவை நீங்க சொதப்பாம பண்ணணும். தயாராருங்க சல்டன்ஸ். அந்த ஸ்டேஜைய அதிர வைக்கலாம். உங்களை வரவேற்கிறேன். இது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். ஏன்னா இங்க நிறைய வசதிகள் இருக்கு. ஃபுட், க்ளோத்ஸ், அக்சசரிஸ், சினிமாஸ், ஐஸ் ரேங்க், பெட்டிங் ஜூ, இப்படி உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த ஸ்டேடியம்ல இருக்கு. நீங்க எங்களோட விருந்தாளிகளா வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்காகவே கோ பாஸ் கொடுக்கறோம். இத நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. உங்க தாராள மனசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்போ எங்களுக்கு ஃபுட்பால் ஆடுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு. செய்கை மொழியிலேயே நீ இப்ப அவங்க கிட்ட பேசுன. இந்த ஸ்டேடியம் முழுக்க சிறந்தைகள் இருக்கா? அப்படின்னு இந்த இடத்தை விட்டு போகணுமே. இவன் பெரிய அறிவாளிப்பா. சரி, இந்த பிரம்மாண்டமான கலாயத் எப்படி இருக்கு? என்ன கேள்வி இது? விட்டா இங்கேயே இருந்துடுவேன். இங்க என்ஜாய் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குப்பா. அப்படின்னா இந்த ஆல் ஆக்சஸ் கோ பாஸ் உனக்கு உதவியா இருக்கும். கொடு அதை. இந்த சக்தி வாய்ந்த கோ பாஸ் நான் நல்லதுக்காக மட்டும் தான் பயன்படுத்துவேன். அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காகவும் தான். ஓகே, இன்னைக்கு எங்க போய் தொலைஞ்ச? ஓ, இந்த கோபாஸ்க்கு இங்க இவ்வளவு மதிப்பு இருக்கா? அச்சோ, மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்க. ஆனா இப்ப இதை பார்த்து அடி வைத்த முட்டுது. முடியலையே. மறுபடியும் இதுக்கு வேலை வந்துருச்சு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆரம்பத்திலேயே ரொம்ப பொம்பரமா முன்னேறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க ஃபேன்ஸும் தான். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கால்பட்ட இடமெல்லாம் மெட்ரிஸ் முன்னேறி வா ஷேக். எதுக்குமே ஷேக் ஆகாத ஷேக்ஸுக்கு வா போடுங்க. என்ன ஒரு அற்புதமான மூவ். அவர் கோல் போட்டுடுவாரா? கண்ணு பளிச்சுன தெரியுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் என் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க. ஷார்ட்கட்ல போலாம். உனக்கு வேலை வந்துருச்சு.
ஹே, இதுக்கு எல்லா இடத்துலயும் ஆக்சஸ் இருக்குன்னு இல்ல சொன்னாங்க. சல்ட்ரன்ஸுக்கு இருக்கிற ஸ்கோம் சப்போர்ட் சூப்பர் சைக்கர்ஸ்க்கு இங்க இல்ல, அதனால சல்ட்ரன்ஸ் முதல்ல கோல் போட்டுருவாங்களா? நாம்சா இருக்கிற வரைக்கும் அது நடக்க வாய்ப்பு இல்ல. ஓ, சூப்பர் சைக்கர்ஸ் ஃபேன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அருமையா உற்சாகப்படுத்துறாங்க. ஆனா இந்த ஹோம் கிரவுண்டுடைய சேரிங்க்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்ல. சல்ட்ரன்ஸுக்கு பிச்சுல 12வது ஒரு பிளேயர் கிடைச்ச மாதிரி இருக்கு. சல்ட்ரன்ஸ் டீம் அவங்க ஃபேன்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். ஹலோ ஹலோ, தயவு செஞ்சு கலவை தெலங்க ப்ளீஸ். என்ன சத்தம்? நீ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எப்படி இங்க வந்த? எங்களை தவிர இங்க வரதுக்கு வேற யாருக்கும் அனுமதியே கிடையாது. தப்பு பண்ணிட்ட. பாஸ் இருக்கே. திரும்ப இந்த பக்கம் வந்துடாத. தொலைச்சிருவோம். அடேங்கப்பா, முதல் பாதி ரொம்ப பரபரப்பா போச்சு இல்லையா பிரெண்டா? சல்ட்ரன்ஸ் டீமுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறது வசதியா போச்சு. மைக்கு சொன்னது கரெக்ட் தான். இத நேர்ல பாக்குற வரைக்கும் இதோட சக்தி என்னங்கிறது நமக்கு தெரியல. அதுலதான் பிரச்சனையே. இந்த சத்தம் ஏதோ கொஞ்சம் வினோதமா இருக்கே. லட்சக்கணக்கில் எல்லாரும் கத்துற மாதிரி இருக்கு, ஆயிரக்கணக்கில் கத்துற மாதிரி தெரியல. அப்படியா? அவங்க எல்லாம் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? ஐஸ் ரிங்கிலியா இல்ல பெட்டிங் ஜூலியா? கோ பாசஸ். ஆக்சுவலி நான் இப்ப அதை கொண்டு வரல. கோ பாஸ் இருந்தா மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போக முடியும். ஓ, போச்சா? பெயின்ஸா? ஹாஃப் டைமே வந்துருச்சு. எங்க போய் தொலைஞ்ச? எனக்கே தெரியலப்பா, இந்த இடம் பிரம்மாண்டமா இருக்கு இல்ல, எங்கயோ வழி தவறி போயிட்டேன். நிறைய சோடா குடிச்சேன் அதான். என்ன மன்னிச்சிடு, இன்னைக்கு நான் ஒரு நல்ல சூப்பர் ஃபேனா நடந்துக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டத ரெண்டாவது ஹாஃப்ல நான் நிச்சயமா பிடிப்பேன் பாரு. ஷேக் சாது, என் பேக் பேக்ல ஒரு பழைய டியோடரண்ட் இருக்கு இல்லையா? அரிப்பு அடக்கிற மருந்தை எடுத்துட்டு வரணுமா? உருளைக்கிழங்கு வருவலா? பச்சை உருளைக்கிழங்கா? புரிஞ்சு போச்சே. இங்க ஏதோ வினோதமா நடந்துகிட்டு இருக்கு. கோ பாஸ் யூஸ் பண்ணி அது என்னங்கறத பாக்கணும். கம் ஆன் ஃப்ரெண்ட், இது துப்பு துலக்கற நேரம். ஸ்பெயின்ஸ், ஒரு நிமிஷம் இரு. நீ எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீ சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு, இப்பதான் நம்மளோட உதவி தேவைப்படுது. ஃப்ரெண்ட், ஒரு நல்ல சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபேனா சிந்தன அளவுல இருந்தா பத்தாது. மனசளவுல இருந்தா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒத்துக்கறேன். முடியாதுன்னு சொன்னா விடவா போறேன். உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடுவோம். ஆனா தொல்ல பிடிச்ச அந்த சயின்டிஸ்ட்ங்க கிட்ட மாட்டாம உள்ள நாம போகணுமே. ஐடியா வந்துடுச்சு. ஏதாவது பண்ணு, அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஈக்கும் எம்சி ஸ்கொயருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆமா, ஆராய்ச்சியில தப்பு நடக்கிறது சகஜம் தானே. செகண்ட் ஹாஃபுக்காக மெஷினை ரீபூட் பண்றேன். பவர் கரெக்டா இருக்கு. ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் தயாரா இருக்கு. கணக்கல ஃபேன்ஸ் இருந்தா உங்களுக்கு பத்தல. அதனால ஷேக் மேட்ச் நடக்கிற கிரவுண்டுக்கு கீழேயே மில்லியன் கணக்கல டெசிபல்ஸ் ஏத்தி வச்சிருக்கான். அதனால தான் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்னால சத்தத்தை சகிச்சுக்க முடியல. இப்போ நாம எப்படியாவது இந்த மெஷினை ஒரு வழி பண்ணி ஆகணும். அப்படி போடு. எனக்கு ஒரு அருமையான ஐடியா தோணுது. நிஜமாவா சொல்ற? நீ பார்க்க தானே போற? இப்போ கேம் ஆரம்பிக்க போகுது.
செகண்ட் ஹாஃப்ல அந்த சூப்பர் சைக்காஸால சாதிக்க முடியதான்னு பார்க்கலாம். இது எதிர்பார்க்கவே இல்ல மேட். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கேனி காடி மேல அடிய விழுந்துட்டே இருக்கு. அவங்களோட ஃபேன்ஸ் இங்க இருந்து போயிட்டாங்க. ஷேக்ஸ், அந்த ஸ்பென்சர் கிட்ட நீ என்ன சொன்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட செய்கை மொழி அவனுக்கு சுத்தமா புரியல போல இருக்கு. கோலும் போட முடியல, ஃபேன்ஸோட உற்சாகமும் இல்ல. சூப்பர் சைக்காஸோட நிலைமை இன்னும் மோசமாகுமான்னு தெரியல. நமக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு, உடனடியா ஆரம்பிக்கலாம். Come on, super fans. ஒரு வழி பண்ணிடுவோம். இந்த மேட்ச்க்கு அப்புறம் எல்லா சூப்பர் லீக் டீமும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேடியம் கட்டுனாலும் கட்டுவாங்க. ஏய், வெள்ளக்கோட்டை போட்ட அங்கிள், நீங்கெல்லாம் இங்க எப்படி வந்தீங்க? இங்க வரதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த மெஷினை ஸ்டாப் பண்ற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம். எங்க டெசிபல் ஜெனரேட்டர் டைட்டானியம் உலோகத்தால தயாரிக்கப்பட்டது. நல்லா கேட்டுச்சுல்ல. புல்டோசரே வந்தாலும் அது அழிக்க முடியாது. ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஆனா அதோட பலகீனம் ஒண்ணு எங்களுக்கு தெரியும். எல்லா மெஷினுக்குமே அதுதான் பலகீனம். சூப்பர் ஃபேன்ஸ், 1, 2, 3 சரி வாங்க நண்பர்களே, இப்பவே ஸ்டேடியத்துக்கு போய் நம்ம டீமை உற்சாகப்படுத்துவோம். அந்த சால்டன்ஸோட சத்தம் திடீர்னு அப்படியே மறைஞ்சு போச்சு. நானும் கவனிச்சேன், என்னதான் ஆச்சு? அவங்கதான் காரணம். இவங்க உற்சாகப்படுத்துறது எனக்கு புது உற்சாகமா இருக்கு. Come on guys, நம்ம ஃபேன்ஸ்க்காகவே இந்த மேட்ச் நாம ஜெயிக்கணும். சரி, வழக்கமான ஸ்டைல்ல பண்ணுவோமா? நீ எப்போ கேப்பனு காத்துட்டு இருந்த. 1, 2, 3, 4 ரொம்ப வருத்தமா இருக்கா ஷே? ஆமா, உங்க சவுண்ட் ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் இதுதாங்க. Thanks. பதிலுக்கு நான் உனக்கு ஒன்னு வச்சிருக்கேன் ஷேக்ஸ். என்னது இது? உன்னோட கோ பாஸ் பில். ஓகே, பஸ் கிளம்பிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம்.
என்னது, யாருங்க அது 130 சோடா வாங்கி இருக்கிறது?